பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டின் சாபக்கேடு ஒரு கலையை கலையாக பார்க்கிற நேர்த்தி கூட இவருக்கு கைவரவில்லை என்றால் இவர் கட்சி நடத்துவதை விட வேற ஏதாவது செய்திருக்கலாம் அவங்க என்ன கேட்கிறாங்க இதே இது வேற ஒரு சமூகம் சமூகத்தின் பேர் வர எக்ஸ் ஏதோ ஒரு சமூகத்தினுடைய தலைவரையோ இல்ல அவர்களுடைய அடையாளம் என்று வைப்பீங்களா அதாவது சாதி தலைவருடைய சிலையை உடைத்தாலே தமிழ்நாட்டில் கலவரவர் நான் என்ன சொல்லுகிறேன் டாக்டர் ராமதாஸ் எட்டி இருக்கிற உயரத்துக்கு ஒரு சமூக நீதி சார்ந்து பேசுகிறவர் அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்ஸையும் பணத்தில் வைத்திருக்கிறவர் இந்த இடத்துல ஏன் போய் சறுக்கனார் என்றுதான் நான் கேட்குற கேள்வி அப்போ நீங்கள் அன்புமணிக்கு நீங்கள் ஒரு ஒரு அரசியல் தள களத்தில் செயல்பா செயலாற்றியவர் அவரோட மூத்தவருங்கிற முறையில் அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த விஷயத்தில் அன்புமணி அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு இருக்கிற தலைவர்களே அவர் தான் பட்டதாரி டாக்டர் அவர் நீங்கள் இதிலிருந்து வெளியே வாருங்கள் இந்த பார்வை இதுலேருந்து வெளியே வாருங்கள் உண்மைக்கு புறம்பான செய்தியை நீங்கள் பதிவு செய்கிறீங்க அவங்களுக்கு புறம்பான செய்தி என்ன வருது பொருளவர் இல்லையே நான் என்ன சொல்லுகிறேன் ஒருமூர்த்தின்னு வேற யாருக்கும் பேரே இருக்கக்கூடாத இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த கட்சி இதைவிட மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கணித்து சொல்லுகிறார்கள் அது நடக்கப் போகிறது லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க பற்றாளர் பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் வணக்கம் தற்போது இந்த பரபரப்பாக கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனைன்னா அந்த ஜெய்பீம் பட விவகாரம் அந்த படம் வந்தபோது யாரும் இந்த பிரச்சனை குறித்துலாம் யாரும் யோசிக்கல ஒரு ஒரு ட்ரைபிள் பீப்புள் இருளர் குறவர் போன்ற மக்கள் அவங்க பிறப்பையே குற்றம் என்று சந்தேகித்து இந்த காவல்துறை இவ்வளவு வன்மமாக நடைபெறுது அதாவது வித்தவுட் ஹியரிங் இவங்க தான் தப்பு செஞ்சவங்க எந்த விசாரணையும் இல்லாமல் ஏன்னா கேட்க நாதி இல்லாத ஒரு அன்றாடம் காட்சிகள்னால அந்த மக்களை இவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை அவங்க எடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ அந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா வேறு மாதிரி போயிடுச்சு இந்த படம் வந்து திட்டமிட்டு குறிப்பிட்ட சமூகம் அதாவது வன்னீர் சமூகத்தை வந்து ஒரு எதிர்மறையாக சித்தரிக்கும் விதமாக இந்த படத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்க அந்த காலண்டரில் அக்னி சட்டியை காமிச்சிருக்கீங்க எங்கள் வன்னீர் சங்க தலைவரான காடுவெட்டி குருவை குறிக்கும் விதமாக குருமூர்த்தியின் பேர் வச்சிருக்கீங்க இது மாதிரியான விமர்சனங்களுடன் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து இதை அணுகுது இதை நீங்கள் முதல் முதற்கட்டமாக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டின் சாபக்கேடு அறிவார்ந்த தளத்தில் அரசியல் செய்வதற்கு அந்த கட்சி இன்னும் தயாராகவில்லை ஒரு மலினமான குற்றச்சாட்டை இப்படி வைத்திருப்பதன் மூலம் சாதி என்கிற சிமிழுக்குள் அடைபட்டு கிடக்கிற கட்சி அந்த கட்சி ஒரு ஆண்டாண்டு காலம் அழுத்தப்பட்ட ஆண்டவனின் பேரால் ஆதிக்கத்தின் பேரால் அழுத்தப்பட்ட ஒரு சமூகம் விடுதலை பெறுவதை விரும்பவில்லை டாக்டர் ராமதாசும் பாட்டாளி மக்கள் கட்சியும் என்பதை இதிலிருந்து என்னாலே உணர்ந்து கொள்ள முடிகிறது ஒரு கலையை கலையாக பார்க்கிற நேர்த்தி கூட இவருக்கு கைவரவில்லை என்றால் இவர் கட்சி நடத்துவதை விட வேறு ஏதாவது செய்திருக்கலாம் ஒரு கலைஞனுடைய படைப்பு சுதந்திரத்தை கேள்வி கேட்பது என்பது நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அது தவறு இப்பொழுது படைப்பு சுதந்திரத்தை கேள்விக்குள்ளாக்கி ஆண்டாண்டு காலம் அழுத்தப்பட்ட மக்களினுடைய மன உளைச்சலுக்குள்ளாக்கி தமிழ்நாட்டில் ஒரு வக்கரமான அரசியலை இன்றைக்கு அந்த கட்சி எடுத்திருப்பதன் மூலம் அந்த கட்சி மிகப்பெரிய சரிவையும் அழிவையும் சந்திக்க போகிறது படைப்பு சுதந்திரம் கலையை கலையாய் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற உங்கள் பார்வை சரிதான் ஆனால் படைப்பு சுதந்திரம் என்பது இங்கு நம் விரும்பியோ விரும்பாமலோ சாதி அமைப்புங்கிறது இருக்குது அது உங்களை போன்ற பெரியாரிஸ்ட்டுகள் இயக்க உணர்வாளர்கள் அந்த உணர்வு போகணும்னு நினைக்கிறீங்க தமிழராக ஒன்றிணையணும்னு நீங்கள் மேடைகளில் பேசுகிறீங்க அது ஒரு பக்கம் பாடல் மக்கள் கட்சியை கேட்டாலும் நாங்களும் பெரியார் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சி தான் எங்கள் லெட்ரு பேர்லேயே பெரியார் மார்க்ஸ் அம்பேத்கர் இதை போட்டு தான் நாங்கள் கட்சியை ஆரம்பிச்சிருக்கோன்னு அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க ஆனால் ஒரு ஒரு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அவங்களும் உழைக்கும் மக்களாக தான் இருக்கிறாங்க நீங்க இந்த படம் எடுக்கும்போது தேவையில்லாமல் அந்த சமூகத்தை குறியீடாக வச்சு அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவர் அப்படின்னு நீங்கள் உண்மைக்கு புறம்பான செய்தியை நீங்கள் பதிவு செய்கிறீங்க உண்மைக்கு புறம்பான செய்தி என்ன வருது ஒன்று வரலையே இல்லை அந்த காவல்துறை அதிகாரியை நீங்கள் திட்டமிட்டு ஒரு வன்னீர் சமூகம்னு பொதுமக்கள் நினைத்து வன்னீர் சமூகத்தின் மீது ஓ இந்த சமூக மக்கள் இவ்வளோ கொடூரமானவங்களா அப்படின்னு ஒரு சித்திரத்தை நீங்கள் உண்டு பண்ண முயற்சி பண்ணுறீங்கிறாங்க நான் என்ன சொல்லுகிறேன் ஒருமூர்த்தின்னு வேற யாருக்கும் பேரே இருக்கக்கூடாதா அப்படின்னாலும் நீ காடுவட்டி குருவுக்கு நியாயம் செய்தவனா அந்த குடும்பத்தினுடைய கதறலும் கண்ணீர் குரலும் நீங்கள் கேட்டவர்களா எப்பொழுதும் ஒரு பிரச்சனைக்குரிய அரசியலை முன்னெடுப்பது என்பது என்ன நாகரிகம் இது நீங்கள் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து இப்படித்தான் இயங்கி வருகிறீர்கள் அதனால் தான் இன்றைக்கு நடந்து முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் துடை தெரியப்பட்டிருக்கிறீர்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த கட்சி இதைவிட மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கணித்து சொல்லுகிறார்கள் அது நடக்கப் போகிறது இதில் நடிகர் சூர்யா மீதும் அந்த படக்குழு மீதும் நீங்கள் எந்த விமர்சனம் வைக்கல நான் சூர்யாவை இதில் நடிகனாக தான் பார்த்தேன் ஒரு பாத்திரத்துக்கு உயிர் தருகின்ற நடிகன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவன் மட்டும்தான் இன்னும் சொல்லப்போனால் தமிழ் திரை உலகத்தில் அறிவார்ந்த தளத்திலும் மண் சார்ந்தும் மொழி சார்ந்தும் சிந்திக்கிற கலைஞனும் சூர்யா மட்டும்தான் அவர் ஒரு கருத்தை எப்போதாவது வெளியிட்டாலும் கூட இந்த சபிக்கப்பட்ட சமூகத்திற்காகத்தான் அவருடைய குரல் ஒலிக்கப்படுகிறது ஆகவே சூர்யா ஒரு மிகப்பெரிய கலைஞராக இன்றைக்கு இதன் மூலம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் இப்படி அவர் மீது கல்லறிவதன் மூலம் சூர்யாவினுடைய பெயரை எல்லா திசைகளும் இன்றைக்கு உச்சரிக்க ஆரம்பித்திருக்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனால் அவர்கள் தரப்ப நீங்கள் காடுவெட்டி குரு சொல்லும் போது காடுவெட்டி குருவுடைய மகனும் கூட அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் அவரும் கூட நீங்க ஒரு ஒரு கெட்டவனாக காமிக்கிறீங்க கெட்டவனாக காண்பிக்கும் போது எதுக்காக இப்படி ஒரு குறியீடு இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க உண்மையில அந்த சமூகத்தில் ஈடுபட்டவர் வன்னியர் கிடையாது அவருடைய பேரும் குருமூர்த்தி கிடையாது அவருடைய பேர் அந்தோனி சாமி அவர் இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர் நீங்க வந்து எதுக்கு இதுல சமூகத்தை காமிக்கணும் சமூகத்தையே காமிக்காம பொதுவா காமிச்சிருக்கலாமே அப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் அப்படி அப்படி ஒரு இது இருக்கணும்னாலும் காடுவட்டி குருன்னு தானே சொல்லிருப்பாங்க புரியலையா காடுவட்டி குருன்னே சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படி சொல்லலையே அது ரொம்ப நேரடியா காமிக்க மாறி நீங்க இது வலிந்து அழிந்து வைக்கப்படுகிற குற்றம் அண்ணன் குருவினுடைய புதல்வர் சொன்னால் கூட அந்த சாதி அபிமானத்திலிருந்து அவன் விலகிவிட்டான் என்று அவன் அஞ்சுகிறான் அந்த தம்பி சாதியினுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான சாதி அரசியல் இந்த மண்ணில் ஆழமாக வேரூன்றி இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அதனால இது சூர்யா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலைஞன் தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது சரியாக வெளிப்பட்டு இருக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு சரியாக வெளிப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் அந்த இடத்திலிருந்து அவர் இன்னும் உயருவார் நீங்கள் பாராட்டுறீங்க ஆனால் தமிழ்நாட்டின் வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் சார்ந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் மயிலாடுதுறை நினைக்கிறேன் அந்த மாவட்ட செயலாளர் பாட்டாளி கட்சி மாவட்ட செயலாளர் அவரை உதைச்சா நான் ஒரு லட்சம் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக பேட்டி கொடுக்குறாரு இது வந்து ஒரு வெறுப்பு அரசியலை தூண்டு அதான் சொன்னேன் அதான் சொன்னேன் அறிவார்ந்த தளத்தில் இருந்து அரசியல் செய்யாம சாதியை மூலதனமாக வைத்து கொண்டிருக்கிற அரசியல் இங்கே கொண்டு போய் விடும் அப்படி கொண்டு விட்டாச்சு இல்லை நான் என்ன கேட்குறேன் தமிழ் சமூகமான வன்னியர்களும் சூர்யாவை கொண்டாடணும் இல்லையா ஈர்க்கணும் இல்லையா கொண்டாடணும் அதை செய்திருந்தா டாக்டர் ராமதாஸ் மேய் கூடி அதனால் தவர் செய்ய தவறிவிட்டார் நிறைய தவறுகள் செய்திருக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் இப்பொழுது மிகப்பெரிய தவறை செய்துருக்கிறார் இல்லை இந்த சர்ச்சை இது தமிழ்நாடே கொண்டாடக்கூடிய யார் பார்த்தாலும் அது ஒரு படமாக அழுதுருவாங்க ஏன்னால் இந்த அளவுக்கு ஒரு அப்பாவியை போட்டு ஒரு போலீஸ் அடிக்குதே அப்படிங்கிறது கண்டிப்பாக பெண்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் அழுதுருவாங்க அப்படி ஒரு மீட்டிங்கான படம் இதில் இந்த சர்ச்சையை தவிர்த்துருந்தால் இன்னும் பெரிய லெவலில் போயிருக்குமோ இதை இவங்களும் தவிர்த்துருக்கலாமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை 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 அவர் ஒரு ஒரு சமூகம் வந்து தங்களுடைய அடையாளமாக ஒரு அக்னி சட்டின்னு வச்சிருக்காங்க அவங்க தவிர்த்துருக்கலாம் நினச்சிருக்கீங்களா நினைச்சிருக்கீங்களா இல்ல வைத்தவங்களுக்கு அந்த நோக்கம் இல்லையே அப்புறம் எதுக்காக வச்சா அத தான் கேட்குறாங்க நீங்க எதுக்கு அவங்க என்ன கேட்குறாங்க இதே இது வேற ஒரு சமூகம் சமூகத்தின் பேர் வந்தா எக்ஸ் ஒய் ஏதோ ஒரு சமூகத்தினுடைய தலைவரையோ இல்ல அவர்களுடைய அடையாளம் என்று சொல்லக்கூடியதோ நீங்க இப்படி வைப்பீங்களா துணிச்சலா வன்மையனால நீங்க என்ன வேணாலும் நீங்க ஹேண்டில் பண்றீங்களா கேட்குறத அதாவது சாதித்தலைவருடைய சிலையை உடைத்தாலே தமிழ்நாட்டுல கலவரவர் ஆமா ஆமா இது ஒரு சென்சிட்டிவ் ஆனா ஒரு பிரச்சனை நான் என்ன சொல்லுகிறேன் டாக்டர் ராமதாஸ் எட்டி இருக்கிற உயரத்துக்கு ஒரு சமூக நீதி சார்ந்து பேசுகிறவர் அம்பேத்காரையும் பெரியாரையும் மார்க்ஸையும் படத்தில் வைத்திருக்கிறவர் இந்த இடத்துல ஏன் போய் சறுக்கினார் தான் நான் கேட்குற கேள்வி ஒரு படத்தை படமாக பார்க்க வேண்டும் ஒரு படைப்பாளிக்கு இருக்கிற சுதந்திரத்தை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்கிறவர்கள் கேலி பொருளாக கருதப்படுவார்கள் இப்போ அவர்கள் தரப்பில் இருந்து இப்போ நீங்கள் உங்களுடைய அடையாளமாக நினைக்கிற திராவிட இயக்கத்தையோ தந்தை பெரியாரையோ இது மாதிரி குறியீடாக விமர்சனம் செய்து அந்த திராவிட எதிர்ப்பாளர்கள் ஆரிய ஆதரவாளர்கள் இப்படி படம் எடுத்தால் கண்டிப்பாக நாஜில் சம்பத்து விமர்சனம் செஞ்சுருப்பீங்க பெரியாரிஸ்ட்கள் விமர்சனம் செஞ்சுருப்பாங்களே தான் அவங்க சொல்கிறாங்க இப்போ நீங்கள் எங்கள் சமூகத்தை திட்டமிட்டு நீங்கள் குறி வைக்கிறீங்க இந்த பத்திரிகை உலகம் ஊடக உலகம் பெரியார் பெரியாருக்கு சிலைய திரிபுராவில் லெனின் சிலை உடைக்கப்பட்ட பொழுது பெரியார் சிலை உடைக்கணும்னு ஒரு தான் பேசலாம் பெரியார் சிலையின் மீது காவி வண்ணம் பூச்சினார்கள் பெரியாரை தொடர்ந்து ஒரு கூட்டம் அவமதித்து கொண்டிருக்கிறது பெரியாரை நேசிக்கிறவர்கள் பெரியாரை கொண்டாடுகிறவர்கள் பெரியார் வழியில் பயணம் செய்கிறவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பாதகமான அரசியலை என்னைக்காவது செய்தாங்களா இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கலர் தரும்னு அவங்க என்னைக்காவது கருதி இருக்காங்களா ஏன்னா பெரியார் அதையெல்லாம் தாண்டியவர் நான் அதை இப்படி தான் பார்க்குறேன் அந்த இடத்து சூர்யா நை வந்திருக்கார் சரி அன்புமணி சூர்யாவை விமர்சனம் செய்து கேள்வியெலாம் கேட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் திட்டமிட்டு நீங்கள் பதட்டத்தை தூண்டியிருக்கீங்கலாம் சொல்லி விமர்சனம் பண்ணி பேப்பர்லலாம் படிச்சிருப்பீங்க இப்போ நீங்கள் அன்புமணிக்கு நீங்கள் ஒரு ஒரு அரசியல் தல களத்தில் செயல்பா செயலாற்றியவர் அவரோட மூத்தவருங்கிற முறையில் அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த விஷயத்தில் ஒரு மத்திய அமைச்சர் என்கிற சிகரத்தை தொட்டவர் நீங்கள் அந்த கட்சியை இயக்குகிற இடத்தில் இருப்பது ராமதாஸை விட நீங்கள் தான் இன்னும் இந்த நாட்டில் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது அப்படி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று கருதுகிற ஒரு கட்சியினுடைய தலைவர் அனைத்து தரப்பு மக்களினுடைய ஆசைகளையும் அபிலாஷைகளையும் அங்கீகரிக்கிறவராகத்தான் இருக்க வேண்டும் நீங்கள் இன்றைக்கு இதன் மூலம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் உங்களை நீங்களே திணித்துக் கொண்டீர்கள் அன்புமணி அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு இருக்கிற தலைவர்களே அவர் தான் பட்டதாரி டாக்டர் அவர் நீங்கள் இதிலிருந்து வெளியே வாருங்கள் புவியை நடத்துங்கள் பொதுவில் நடத்துங்கள் உலகம் உண்ண உண்ணுங்கள் உலகம் உடுத்த உடுங்கள் இந்த பார்வையிலிருந்து வெளியே வாருங்கள் இப்போ இந்த விஷயம் குறித்து ஒரு பொதுவாக இப்போ ஒரு திராவிட இயக்க உணர்வுடையவர்கள் உங்களிடம் கேள்வி இப்போ தமிழ் சமூகம் மற்ற மாநிலங்களிலிருந்து சாதி உணர்வு ஆணவ கொலை ஆனாதிக்க சிந்தனையின் பல பிற்போக்கு விஷயங்களில் முற்போக்காக இருக்குது வளர்ச்சி குறியீடுகள் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது இருந்தாலும் தென் தமிழகம் என்றால் அங்கே ஒரு இடைநிலை சாதி ஒரு பட்டியல் சமூகம் மேற்கு மண்டலம் என்றால் அங்கு ஒரு இடைநிலை சமூகம் அங்கு ஒரு பட்டியல் சமூகம் அதே மாதிரி வட தமிழகத்தில் ஒரு பெரும்பான்மை இடைநிலை சமூகம் பெரும்பான்மை பட்டியல் சமூகம் இந்த ஒரு ஒரு போர் போயிட்டே இருக்கேன் இந்த தமிழ் சமூகத்தின் மத்தியில் இப்படி ஒரு வெர்சஸ் போயிட்டே இருக்கிறத நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக எப்படி பார்க்குறீங்க முதல்ல அவன் பொருளாதாரத்தில் தலை நிமிரணும் ரெண்டு ரெண்டு பேருமே பேருமே திராவிட இயக்கம் முன்மொழிவது முதல்ல சமூக விடுதலை தான் இரண்டாவது பொருளாதார விடுதலை ஆனா பொருளாதார விடுதலைக்கு முன்னால அவனுக்கு சமூக விடுதலை சாத்தியமாகணுமானா அவனுக்கு கல்வி அறிவு வரணும் கல்வி அறிவு எந்த இடத்தில் எல்லாம் மறுக்கப்படுகிறதோ கல்வி அறிவு எந்த இடத்தில் இல்லாமல் இருக்கிறதோ தான் இது வருகிறது நீங்க அதை கல்வி போதா தான் காரணம் ஆகவே எல்லோருக்கும் கல்வி கொடுங்கள் எல்லோருக்கும் வாழ்வு கொடுங்கள் வாழ்வு கொடுத்தா இது முடிஞ்சிடும் தீந்துரும் ஏன்னா எங்க மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் யார் தாழ்த்தப்பட்ட தோழன்னு எனக்கே தெரியாது அதாவது நீங்க கட்சியில் இருக்கும்போது இப்போதும் தெரியாது ஏன் வீட்டுக்கு பக்கத்தில் அவர் குடியிருப்பாரு என்னை விட குவாலிஃபைடா இருப்பார் என்ன விட உத்தியோகத்தில் இருப்பார் எங்களுக்கு அவங்களுக்கு எந்த வேறுபாடும் இருக்காது என்ன காரணம் கல்வி அதை தந்தது கன்னியாகுமரி மாவட்டம் கல்வி தான் இதற்கு அதைத்தான் பெரியார் சொன்னார் அதைத்தான் நாங்கள் சொல்றோம் அதை நோக்கித்தான் இந்த தமிழ்நாட்டை முன்னெடுத்துக்க வேண்டும் என்று திராவிட இயக்கம் இன்றைக்கும் கருதுகிறது தமிழ்நாட்டில் இது ஒரு முக்கியமான பிரச்சனை இதுக்கு என்ன மாற்று இது எப்படி பார்க்கறீங்க இதுக்கு என்ன அது சாதி ஒழிப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்யணும் இன்னும் தேவைப்படுது ஐயோ கண்டிப்பாக தேவைப்படுகிறது சாதி ஒழிப்பு பிரச்சாரத்தை ரொம்ப தீவிரமாக செய்ய வேண்டும் அது அதை அதை செய்வதில் இடைக்காலத்தில் ஒரு தொய்வு வந்திருக்கிறது அந்த தொய்வை போக்கி ஏன்னா எனக்கு சாதி ஒழிப்பதற்காக பேசினேன்னு சொல்லிட்டு எனக்கு விருது இருந்தார் ஆசிரியர் மதுரையில் அதனால் இது தொடர்ந்து பேசணும் இது அதுவும் இளைய தலைமுறைகிட்ட கொண்டு போகணும் இந்த பிரச்சனையில் இரண்டு சமுதாய மக்களும் ஒன்றைந்து நாம் இந்த பிரச்சனையை பார்க்கணும் இது போன்ற சாதி ஒழிப்பு பணியில் எல்லோரும் ஒன்றிணைந்து இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய நோக்கத்தையும் உங்கள் ஆர்வத்தையும் இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி நடக்குதுங்கிற உங்கள் ஆதங்கத்தையும் இந்த நேர்காணல் மூலமாக நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க உங்கள் நேரம் ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை எடுத்துரைத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி